ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில திங்ஸ், அதுக்கப்புறமா வால் டெக்கார், லிவிங் ரூமில் வால் டெக்கார் பண்ணுறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். இப்போ எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த திங்ஸ் எல்லாமே ஒரே டைமில் மொத்தமாக ஆர்டர் பண்ணி வாங்கினதில்லை. ஒரு சிலதெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணது, ஒரு சிலது இப்போ ரீசெண்டாக வாங்கினது, அந்த மாதிரி. சரி, புது வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தேன். ஃபஸ்ட் நம்ம கிச்சனுக்காக வாங்கின திங்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பிடிச்சி ஆசைப்பட்டு வாங்கினேன். நம்ம டெய்லியும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான பொருள் அடிக்கடி வந்து எடுத்துகிட்டே இருப்போம். வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாமே அதை வந்து நல்ல காத்தோட்டமாக இருக்கிற மாதிரியான பேஸ்கெட் அதில் தான் வந்து வைக்க முடியும். முன்னாடி வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்டாண்டில் தான் வச்சுருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர், மெட்டலில் வரும். கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காற்று போகிறதுக்காக ஹோல்ஸ் எல்லாமே ஃபுல் சைடுமே வந்து கொடுத்துருக்காங்க. லிட் வந்து உட்டன் லிட்டு. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்டாண்டு தான் பார்த்தேன், ஒரு மூணு ஷெல்ஃப் இருக்கிற மாதிரி வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி மெட்டல் இருக்கிற மாதிரி டின் பார்த்தேன். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அழகாகவும் இருந்தது. இதில் மொத்தமாக 3 கண்டெய்னர்ஸ் வரும். எல்லாமே சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று போகிற மாதிரி இருக்குது. ஒன்று நல்லா பெருசு, ஒன்று மீடியம் சைஸ், ஒன்று வந்து நல்லா குட்டி. சின்னது பார்த்தீங்கன்னா கார்லிக் ஸ்டோர் பண்ணுறதுக்காக, அதுலேயே வந்து மேலே கார்லிக்கோட பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு எல்லாமே வந்து ஹோல் இருக்குது, நல்லாவே வென்டிலேஷன் இருக்கும், நம்மளுக்கு சீக்கிரமாக உள்ளே வைக்கிற பொருள் வந்து கெட்டு போகாது. இந்த மெட்டல் டென் மேலே பார்த்தீங்கன்னா க்ரீமி கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உட்டன் லிட் வரும்போது பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. மீடியம் சைஸில் இருக்கிறது வந்து ஆனியன் ஸ்டோர் பண்ணுறதுக்கான டின்னு. நல்லா பெரிய சைஸில் இருக்கிறதுல வந்து பொட்டேட்டோ ஸ்டோர் பண்ணியிருக்கலாம். இதில் கொடுத்துருக்கிற உட்டன் லிட்டில் வந்து ஏர்டைட் லாக்லாம் வந்து கிடையாது, ஜஸ்ட் மேலே வச்சோம்னா வந்து நின்றுக்கும், அவ்வளோதான். அது வழியாகவுமே நம்மளுக்கு வந்து காற்று வந்து உள்ளே போகும். இதுதான் ஃபைனல் லுக். நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சா கூட பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். என்னோட கிச்சனில் வந்து கடப்பாக்கல் தான் போட்டிருப்பாங்க. ஸோ கலர் வந்து நல்லா கான்ட்ராஸ்டாக இருக்கும் கடப்பாக்கலுக்கும் இந்த க்ரீமி கலருக்குமே. இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். கிராசரி திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்க்குறதுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஆனால் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் கிடையாது. ஒரு பேக்கில் 8 ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வரும். நான் மொத்தமாக 3 பேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 400 ml, அப்புறமா 1100 1700 ml, அந்த மூணு சைஸில் இருந்தது. நான் 1100 ml ஒரு பேக்கும் 1700 ml ரெண்டு பேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏர்டைட் லிட்டோடவும் வந்துடுது. நம்ம கிராசரிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா எதில் என்ன திங்ஸ் வச்சுருக்கோன்றது நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்குறதுக்கு நல்லாவே தெரியும். இதில் ஒரு பாக்ஸ் கூட டேமேஜ் ஆகாமல் எல்லாமே வந்து சேஃபாகவே வந்திருந்தது. இந்த ரெண்டு சைஸ்ல தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து நல்லா பெருசாக இருக்கும், ஒன்று வந்து அதோட கொஞ்சம் சின்ன சைஸ்ல. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல, நம்ம ஃப்ரிட்ஜில் எதுவும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கார்னரில் வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டு. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வரும். இது நம்ம கவுண்டர் டாப்பில் கார்னரில் வச்சுட்டு இதில் வந்து கிராசரி போடுற கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பிளேட் எல்லாம் வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். என்கிட்ட முன்னாடி ஒரு பிளேட் ஸ்டாண்ட் இருந்தது, ஆனால் அதில் எஜ்ஜில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அந்த கம்பி அடிக்கடி வந்து கையை கிழிச்சு விடுற மாதிரியே இருந்தது. அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், அதனால் இது வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ஃபினிஷ் எல்லாமே எஜ்ஜஸில். இந்த ஸ்டாண்டோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 300 வந்தது. இதில் மொத்தமாக 3 ரேக் இருக்கிறதுனால பிளேட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசு மேலே மீடியம் சைஸில் இருக்கிறது நடுவில் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம்னு சொல்லி வாங்கியிருந்தேன். கவுண்டர் டாப்பில் வச்சோம்னா 5.5 பெட்டி ஸ்டோர் பண்ணுறதுக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலியிலிருந்து கொஞ்சம் உட்டன் ஸ்பேட்சுலா, அதுக்கப்புறமா சாப்பிங் போர்டு வந்து வாங்கியிருந்தேன். ஒரு காம்போவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 உட்டன் ஸ்பேட்சுலா வந்திருந்தது. ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா குழம்பெல்லாம் ஊற்றுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து நம்ம பொரியல் வந்து கிண்டுறோம், சர்வ் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்பேட்சுலா பார்த்தீங்கன்னா சாதம் எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். மெயினாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டினா நம்ம ஸ்டவ்வில் அப்படியே சமைக்கும் போது அந்த பாத்திரத்துலேயே கரண்டியை வச்சுருவோம், டக்குன்னு எடுக்கும் போது வந்து நல்லா சுட்டுரும். உட்டன் ஸ்பேட்சுலா யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சுடாது, அதே மாதிரி பாத்திரத்தில் ஸ்க்ராச் எதுவுமே ஆகாமல் சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் எதாவது ஃப்ரை பண்ணுறோம் அது வந்து எடுக்கிறதுக்காக, அந்த எண்ணெய் எல்லாமே கீழே போகிறதுக்காக அதிலே வந்து ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து தனியாக வந்து வாங்கியிருந்தேன், அது காம்போவில் வராது. இந்த சாப்பிங் போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து சூப்பராக வந்து ஒர்க் எல்லாமே இருக்குது, பின்னாடி வந்து பிளெயினாக நார்மலாக இருக்கும். நம்ம கவுண்டர் டாப்பில் இதை டெக்கார் பண்ணுறதுக்காக கூட வந்து ஷோ பீஸாக வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஃபுட் ஸ்டோர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கிளாஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது செட் ஆஃப் 3. லிட் வந்து உட்டன் லிட் வந்து கொடுத்துருக்காங்க, வித் ஏர்டைட் லாக்கோடே வந்துடுது. நல்ல ஹெவியான வெயிட்டாகவே இருக்குது. ஃபஸ்ட் இருக்கிற பெரிய சைஸ் பாக்ஸ் வந்து 900 ml கெப்பாசிட்டி, செகண்ட் இருக்கிற மீடியம் சைஸ் வந்து 580 ml கெப்பாசிட்டி, லாஸ்ட்டாக இருக்கிற குட்டி பாக்ஸ் வந்து 360 ml கெப்பாசிட்டி. லீக் ப்ரூஃபும் கூட, நம்மளுக்கு தண்ணி மாதிரி ஃபுட் எதுவும் ஸ்டோர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்னா கூட வந்து சிந்தாது, அந்த அளவுக்கு நல்லா வந்து ஏர்டைட் லாக் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் மிந்த்ராவில் இருந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 1000, ஆனால் ஆஃபரில் வந்து நான் 700 க்கு வாங்கியிருந்தேன்.
ஒன்றுக்கு மேலே ஒன்று அழகாக நம்ம ஸ்டாக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஹேங்கர். இது ஆஃப் ஒயிட் கலரில் வரும். காட்டன் ரோப் வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. கீழே அந்த பாட் வைக்கிறதுக்கான இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் இது வந்து ரெண்டு பீஸ் வாங்கியிருந்தேன். மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரோப் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் கர்டைன் போடுறதுக்கான ராட் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஈஸியாக ஹேங் பண்ணிக்கலாம். கர்டைன்ஸ் போட்டதுக்கப்புறமா சைடில் ரெண்டு எஜஸ்லையுமே வந்து இந்த பிளான் ஹேங்கர் வச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நான் அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். நான் இப்போ காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஒன்று அமேசானில் வாங்கினது, ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா எல்லாத்துலேயுமே மாறி மாறி வாங்கியிருந்தேன். எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வால் டெக்கார். சென்டரில் பார்த்தீங்கன்னா மிரரோட வரும். சைடில் வந்து மெட்டல் ஃப்ரேம் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. மெட்டல் ஃப்ரேமோட கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பிளாக் தான். நம்ம வீட்டில் வால் வந்து நல்லா லைட் ஷேடாக இருக்குன்னா இது வைக்கிறப்ப வந்து நல்லா சூப்பராக தெரியும். இது மொத்தமாக செட் ஆஃப் 3 வரும். நீட்டாகவே பேக் பண்ணியிருந்தாங்க. மிரர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட டேமேஜ் இல்லாமல் வந்திருந்தது. ரொம்ப ஹெவியான வெயிட்லாம் இல்லை, லைட் வெயிட் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 800. மொத்தமாக 3 இந்த மாதிரி மெட்டல் ஃப்ரேம் இருக்கும். இது ஸ்கொயர் ஷேப், ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி வேறு வேறு ஷேப்ஸ்லையுமே இருந்தது. நம்ம ஹாலில் சோஃபாவுக்கு பின்னாடி இல்லை டைனிங் டேபிள் வைக்கிற ஏரியாவில் வாலில் வந்து லைனாக வந்து மாட்டலாம், இல்லைன்னா கிராஸாக வைக்கலாம், ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கிற மாதிரி. நான் எங்கள் வீட்டில் இது மாட்டினதுக்கப்புறமா ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு வரப்போகிற மினி விளாக் இல்லை லாங் வீடியோ இதுலையாவது ஒன்றில் ஷேர் பண்ணுறேன். அடுத்த ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூமில் செட் பண்ணுற மாதிரியான ஒரு வால் டெக்கார். இது பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப் போர்டில் சென்டரில் வந்து மெட்டல் லீஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. வேறு வேறு டிசைனில் ஒவ்வொரு போர்ட்லேயுமே அதில் வந்து ஃபுல்லாக கோல்டன் கலர் பெயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 4 ஃப்ரேம் வரும். ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 4 வந்து ஒரே கலர் தான். சென்டரில் கொடுத்துருக்க அந்த கோல்டன் கலர் லீஃப் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்களே, அது மட்டும்தான் ஒவ்வொன்றத்துலேயும் வந்து மாறும். 4 ஃப்ரேமுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பபுள் ராப் பண்ணி நீட்டாகவே பேக் பண்ணியிருந்தாங்க. பெருசாக டேமேஜ் எதுவும் இல்லை. நாங்கள் வந்து ஹாலில் மாட்டலான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் டே இந்த வீடியோ எடுத்ததுக்கு நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா வாலில் வந்து மாட்டியாச்சு, ஸ்க்ரூ போட்டு மாட்டியிருந்தோம். மாட்டினதுக்கப்புறமா இதோட ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஃப்ரேமோட சைஸ் எல்லாம் மெஷர் பண்ணி ஃபஸ்ட் டே வந்து வாலில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரேம் வச்சு கரெக்டாக அது பக்கத்தில் ஒரு ஃப்ரேம் வைக்கிற அளவுக்கு இடம் விட்டு அடுத்த ஃப்ரேம் வந்து வச்சுருந்தோம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் நல்லாயிருக்கு. நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ணால் கூட நம்மளே ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். சென்டரில் கொடுத்துருக்காங்க கோல்டன் லீஃப் மாதிரி பேட்டர்ன், அது வந்து பின்னாடி கலட்டுற மாதிரி தான் இருக்குது. நம்மளே வந்து வேறு கலர் சில்வர் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமுக்கு வந்து நம்ம நல்லா டார்க் பிளாக் கலரில் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட் வந்து மிந்த்ராலேருந்து வாங்கியிருந்தேன். இது டார்க்வைஸ் ப்ளூ வித் ஒயிட்டில் வரும். பியோர் காட்டன் மெட்டீரியல். அதே கலர்லேயே வந்து பில்லோ கவர்ஸ்மே ரெண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 400. மிந்த்ராலேருந்து வாங்கியிருந்தேன். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் வீக் டிமார்ட் போயிருந்தோம். அங்கேருந்து கொஞ்சம் டோர் மேட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். மொத்தமாக ஒரு 4 மேட் வாங்கியிருந்தேன். எங்கள் வீட்டில் ஃப்ளோர் வந்து நல்ல ஒயிட் கலர் டைல்ஸ், அதனால் இந்த மாதிரி டார்க் ரெட் கலர்லலாம் போட்டால் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199. இதே செமி சர்க்கிள் ஷேப்லேயே வந்து 2 மேட் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து ரெட்டு, இன்னொன்று வந்து ஒயிட் வித் ப்ரௌனில் வரும். இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதுவுமே சேம் ப்ரைஸ் தான், 199. எல்லா மேட்லேயுமே வந்து கீழே ஆன்டி ஸ்லிப் க்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒயிட் கலர் எப்படியும் ஒரே வாரத்தில் அழுக்காயிரும், நல்ல ப்ரௌன் கலரில் மாறிடும் ஒன்றா. அப்புறமா வாசலில் போடுறதுக்காக வெல்கம் டோர் மேட் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபுல்லாகவே ரப்பரில் இருந்த மாதிரி இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 249. லாஸ்ட்டாக இந்த மேட் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு, ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தது, நல்லா டார்க் ப்ரௌன் கலரில். மெட்டீரியல் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 279. அவ்வளோதான். இந்த திங்ஸ் எல்லாம் தான் நான் புதுசாக ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட ஆன்லைன் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காமிச்ச திங்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட எதுக்கு வந்தாச்சு, ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய் பாய்.